ராஜா விஜய் கட்சி கொடி ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்த அடுத்த மாசம் விக்ரவாண்டியில மாநாடுன்னு பேசிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் பரபரப்பாக தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் தான் கட்சியோட பேரை அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு, இத்தனைக்கு அவர் நடுவில் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ இப்போ அதுக்கான அந்த படத்தை முடிச்சிட்டாரு. ஸோ படம் செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்த படமும் கமிட் ஆயிடுச்சு. ஸோ ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஸோ அரசியல் நம்மளுக்கு அரசியல் பணிகளை அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு உறுதிமொழி அப்படி உறுதிமொழி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விக்ரவாண்டியில் வந்து மாநாடுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த மாதம்லாம் இருக்காது. இப்போ கோட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு என்னைக்கும் தேதி வந்து அறிவிப்பாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு ஸோ விக்ரவாண்டியில் நடக்க போகுது, அது எந்தவித டவுட்டும் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சார் வந்து ரொம்ப தெளிவாக டக்குன்னு எடுத்தோம் கவுத்தம்லாம் பண்ணல, ரொம்ப பிளான் பண்ணி நல்லா அதுக்கான ஒர்க் பண்ணி ரீசர்ச்லாம் பண்ணிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே வந்து இது உண்மையிலே அவர் ரொம்ப பாராட்டு பெற வேண்டிய விஷயம் தான். என்னன்னா 2026க்கு வந்து ரொம்ப நேரம் இல்லை பார்த்தீங்கன்னா, இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது வந்து 2 வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல், அதுக்கு இன்னும் நிறைய நாள் இல்லைங்கும் போது ஸோ கட்சி மாநாடு இப்போ பண்ணிட்டார்னா அவ்வளோதான், அவர் வந்து இஸ் என்ட்ரிங் இன் டு தி வேர்ல்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அதுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் அடுத்த பட வேலையை ஆரம்பிச்சிருவார். அது சைமன்டேனியஸாகவும் பண்ணிவிட்டு பாலிடிக்ஸையும் சைமன்டேனியஸாக பண்ணிக்கிட்டு இருப்பார் எம்ஜிஆர் மாதிரி. அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே எலெக்ஷன் வேலை ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படம், அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறது மாதிரி பண்ண மாதிரி லாஸ்ட் படத்தை வந்து ஸோ அடுத்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்த தீபாவளி வந்து ஒரு மிக பேங்கராக ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கேப் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் பட வேலையும் அவரோட ப்ரொமோஷனுக்கெல்லாம் பயங்கரமாக அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி அவர் பிளான் பண்ணுறாங்கிறத அடுத்தடுத்து வர ப்ரெஸ் ரிலீஸில் தான் தெரியும் எப்படி இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து அவரோட அரசியலோட என்ட்ரி இப்போ கட்சி கொடி ஆரம்பிச்சிட்டாரு, அந்த கொடியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு விமர்சனம், பிஎஸ்பி வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபெவிகாலோட ஆடு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விமர்சனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்த கார்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைன் டியூ கட்ட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்த இடத்துல வந்து அவர் படுமை இயல்பாக போயிட்டு இருக்காரு, அவங்க அம்மாவை பார்த்தா சரியாக அவர் க்ரீட் பண்ணல அப்படின்னு ஒரு விமர்சனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன பண்ணுறாருனாலும் ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த விமர்சனத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ ஸோ விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் என்டர் ஆகிட்டாரு, ஸோ அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே பல கோடி பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் கேப்ஷன் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்துதான் தீரும். பாலிடிக்ஸாக இருக்கும் யாராக இருந்தாலும் விமர்சனம் வச்சு ஏதோ எதிரியை வந்து மட்டத்தண்டை செய்வாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சரி ஜெயலலிதா மாதிரி பிறகு பெரிய ஆன்டி பிஜேபி லாபி இருக்கு. யாரை யாரை பார்த்தாலும் சங்கி, யார் பிஜேபி ஆளுங்க அப்படின்னு சந்தேக பார்வையோட அந்த ஒரு சந்தேகத்தை கிளப்பி அந்த ஒரு ப்ரோ பிஜேபி பெயிண்ட்டு பூசத்துக்கு பெரிய லாபி இருக்கு. ஸோ அவங்க விஜயை டார்கெட் பண்ணால் செய்வாங்க. அதுவும் நிறைய பேர் வந்து விஜய் உதய ஸ்டாலின் போட்டின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உதய ஸ்டாலின் ஆதரவாளர்கள் விஜய் இந்த மாதிரி விமர்சனத்துக்கு தான் பார்ப்பாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா விஜய் வந்து ஒரு ரொம்ப வெல் பிளான்டாக தர ஒரு சினிமா படத்துக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணுவார், அப்புறம் ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுற அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறா, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கட்சியின் பேர் இப்போ சொன்னார். அப்புறம் கொடி அறிமுகம் அது ஆமாம், அடுத்து மாநாடு மாநாடு எந்த அளவுக்கு பேசுவார்னு எனக்கு இன்னும் நமக்கு தெரியல. அதுவும் தெளிவாக அது கோட் ரிலீஸ்க்கு அப்புறமா தான் வைக்கிறாங்க. ஏன்னா அவர் கோட் ரிலீஸ்க்கு முன்னாடி பேசுனா அந்த பேச்சுக்கள்லாம் அவருக்கு அந்த படத்தோட பிசினஸ்க்கு ஏதோ படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும் போல இருக்கு. அதான் கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுவேன். அதுலயும் எந்த அளவுக்கு அக்ரெசிவா பேசுவாருன்னு சந்தேகம் தான் இருக்கு. ஏன்னா இன்னொரு படமும் இருக்கு. இன்னைக்கு வந்து வெளிப்படையா அரசியல் மேடையில இறங்கினதுக்கு அப்புறம் வேற எதையும் பேச கூடாது. இல்ல நம்ம படத்தை பத்தி யோசிச்சா அப்புறம் அவரு இந்த அரசியல் பண்றதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் யாரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாரு. நான் வந்து சாதாரணமான நீங்க எல்லாம் எதிர்க்க முடியாது, எனக்கு தமிழக மக்கள் ஆதரவு இருக்கு, அரசியல் ஆதரவு இருக்குன்னு சொல்லி உலகம் சுற்று மாளிகை வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அதோட ரிலீஸ். ஸோ அதே மாதிரி வந்து அதுக்கு மாதிரியும் வந்து விஜய் சார் அதுக்கு அதுக்கான ஆயத்தமா இறக்கிடலாம். அது உலகம் சுற்று மாளிகை ஆகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசியல் 10 வருஷமா இருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்கு, எம்எல்சியா இருந்திருக்காரு. தெளிவா திமுக வெளில வந்து கட்சி ஆரம்பிச்சு இவர் தான் எதிரின்னு டிஃபெண்ட் பண்றாரு.
இன்னும் விஜய் வந்து அரசியல் பேச்சு பேசவே இல்லை. ரீசன் என்னன்னா தன்னோட படத்தோட பிசினஸ் பாதிக்கப்படும். ரெண்டாவது நீங்க சொன்ன இப்ப வந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு, அவர் இப்ப திமுக எடுத்தாருன்னா இது கது இன்னும் அதிகமா வரும். வாயை திறந்து பேசாதவரே போய் இப்ப இருக்குன்னா வாயை திறந்து பேசிட்டாருன்னா இன்னும் அதிகமா இது வந்து அவர் ஏன்னா ஒரு படம்ன்றது பிசினஸ் அந்த பிசினஸ் பாதி அவர் ஃபர்ஸ்ட் அதுதான் மீனா யோசிக்கிறாரு. என்னோட இப்போ கணிப்பினா நீங்க ஒரு வருஷம் சொல்றீங்க அந்த ஹெச் வினோத், ஹெச் வினோதில் ஒரு ஃபாஸ்டா படம் எடுக்கிற டேரக்டர் தான், அந்த வலிமை மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, துணிவு ஃபாஸ்டா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அடுத்த ஏப்ரலுக்கு ஒன்று பண்ணி தீபாவளிக்கு பண்ணிட்டு ஐடியலா அவர் அரசியல் எப்போ வரணும்னா ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வரணும். ஏன்னா விஜயை பொறுத்தவரை அவர் வந்து பெரிய மற்ற அரசியல்வாதி பெரிய ஒரு ஒரேட்டரி ஸ்கில்ஸோ அந்த மாதிரி இருந்து ஒரு பொலிட்டிக்கல் நீங்க சொல்ல முடியாது ஒரேஷன் பெரிய ஒரேட்டரா இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்போ சினிமா மேடைகளை பேசுறதே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கவர் மாதிரி தான் பேசி அவர் சில விஷயம் ஒவ்வொன்று பார்த்து பார்த்து பேசுறாரு. ஒரு இஷ்யூஸ் ஸ்டாண்ட் எடுத்து போறல தெரியும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவர் அரசியல் வர நீ இப்ப சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பதில் சொல்லுங்க, மத்திய பட்ஜெட் எடுத்து பதில் சொல்லுங்க, இதுக்கு இது பதில் எல்லாமே அது எல்லாமே அவர் பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க அந்த சொல்ற பதில்ல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு அந்த பாதிப்புகள் தெளிவா தெரியுமா, அந்த ஐடியாலஜி விஷன்ல இருக்குமா தெரியாது. ஆனா இவங்க ஒரு விமர்சனம் வச்சு இவர் மாட்டிக்க சிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே ஒரு 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 கேம்பெயின் நடக்கும். அது வந்து அது வந்து தவிர்க்கப்படணும்னா ஒரு எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி வந்தா விஜய் வராருன்னு ஹைப் ஒன்று வரும், அப்படியே அந்த ஹைப் போட போய் ஒரு ஓட்டு எடுத்துட்டு எடுத்துணும். இப்போ வந்தாச்சுக்கோங்களேன் இந்த 1 வருஷத்துல அவருக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு எல்லா வேலையும் நடக்கும். விஜய்க்கு தெரியாது அது தெரியாது, அவங்களுக்கு இப்பவே நீங்க பார்த்து கார் நம்பர் ஒழுங்கா அது பண்ணல, அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா பேசல, அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி விமர்சனம் வருது. இது 1 வருஷம்ல என்ன பல இஷ்யூஸ்ல பண்ணா அவரோட இமேஜ் கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம். இதே 6 மாசம் என்ன வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் அந்த கட்சிக்கு எலெக்ஷன் ஒர்க் இருக்கிறதால விஜய் மேல மேல ஃபோக்கஸ் கொஞ்சம் குறையும், விஜய் சுத்தி ஹைப் ஒன் பெருசா இருக்கும், அந்த ஹைப்லயே போய் ஒரு நல்ல ஓட்டு எடுத்துலாம். அப்படிதான் மோஸ்ட்லி பண்ணுவார். ஏன்னா NTR அப்படிதான் வந்தாரு எலெக்ஷனுக்கு 6 மாசம். இது வந்து NTR மாதிரி கோடியில ஒருத்தனாலதான் அந்த மாதிரிலாம் முடியும். ஆனால் இங்கே இப்போ இருக்க கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர்னு ஒரு சினிமா மாதிரி அவரால் ஒரு மாஸ் ஓப்பனிங் அவரால் இருக்குன்னு அரசியலில் கொடுப்பாரு. ஆனாலும் எவ்வளோ அது இம்பாக்டாக எவ்வளோ தூரம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து 1 வருஷமாக அவர் இல்லை 1 வருஷம் அந்த கட்சி நடக்கும், கட்சியை வந்து கொஞ்சம் பல என்னன்னா அவர் வந்து கட்சியோட கட்டமைப்பு தான் அவர் இப்போ பண்ணுவார். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டம் வட்டம் பகுதி திராவிட கட்சியில் 2 பேர் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த கட்டமைப்பை வந்து நம்ம எதிர்க்கணும்னா நம்ம கட்சிக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். வந்து ஒரு ஒரு சிட்டி டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊராட்சி அந்த மாதிரி வந்து கிராமங்கள் வரைக்கும் போய் சேரணும்னா அதுக்கான வேலைகள்லாம் இப்போ இறங்கி இருப்பாங்க. இது இது வந்து என்னன்னா அவர் ஏன்னா இப்போ கட்சி கொடி ரிலீஸ் பண்ணிட்டாரு, இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ கோட் ரிலீஸ் ஆகும் போது அது கோட் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் வந்து அந்த கொடியை எவ்வளோ தூரம் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க ரசிகர்கள். ஸோ எல்லா தேட்டர்லேயும் வந்து கொடியை போட்டு கண்ணாப்பிட்டு கொடியை நாட்டிடுவாங்க. ஸோ அந்த கொடி வந்து ஓரளவுக்கு எவ்வளோ மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆகணும்னு தான் இப்போ பார்ப்பாங்க. அது அது நீங்க கட்டமைப்பு வளர்க்குற வளர்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்டமைப்பு கட்சியை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் முயற்சி பண்ணாலும் திமுக அதிமுகவோட கம்பீட் பண்ற அளவுக்கு எல்லாம் கட்டமைப்பு வளர்ப்பேன்னா அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இவங்ககிட்ட இருக்காது, கண்டிப்பா இருக்கு கிராஸ் ரூட் லெவல்ல. அப்புறம் ஒரு வீக்கான அந்த கட்சின்றது முழுக்க முழுக்க விஜய் லீடர்ஷிப் தான், அந்த முகம்தான் அந்த முகம்தான். இன்னும் சொல்ல போனா அந்த கட்சி விஜயோட உழைப்போட பிஸியான அந்த உழைப்பு தான் அதிகமா இருக்கு. நீங்களே அந்த பிளாக் ஓப்பனிங் பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன், அவர் தான் அதிகமா அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜய். பட் விஜய்ன்றது ஒரு முகம்தான். இப்ப அந்த முகத்துக்கு இருக்க வேல்யூ தான் அது ஓட்டு, அந்த முகத்துக்கு என்ன ஆறு அந்த அதுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துருச்சுன்னா எப்படி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ஆரம் வீரப்ப மாதிரியோ அந்த மாதிரி வந்து விஜய் எம்ஜிஆர் ஒரு கட்சி அமைப்பு எல்லாம் இருந்தது ஆரம்ப வீரப்ப மாதிரி இவருக்கு வந்து பிஸி ஆனந்தா இல்ல ஆரம்ப வீரப்பன்ற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியே ஃபர்ஸ்ட் முதல்ல பிஏ வருது, அவர் ஆக்டரா இருக்கும்போது அவர் மேனேஜர் மாதிரி தான் பிஏ மாதிரி தான் இருந்தாரு. இப்ப வந்து இவர் பிஸி ஆனந்த ஒரு சினிமா விட்டு வெளில இருக்க ஒரு நபர் தான் அவர். அவர் வந்து கட்சியை இயக்கிட்டு இருக்காரு எல்லாமே, இப்ப அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. விஜய்ன்ற ஃபேஸ் மட்டும்தான், அந்த ஃபேஸ்க்கு தான் ஓட்டு. அந்த ஃபேஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் பூசறதுக்கு எல்லா எதிர்த்தரப்பும் ரெடியா இருக்கும், அது விழுந்துச்சுன்னா அந்த ஓட்டு குறையும். அதே மாதிரி அதை தவிர்க்கணும் அதுக்கு எதிர்க்கணும்னா இவர் ஒரு ரெடி பண்ணுமா, இவர் ஒரு வார் ரூம் ரெடி பண்ணாதான் எதிர்க்க முடியுமான்னு. ஆமா வார் ரூம் நிச்சயமா ரெடி பண்ணுவோம், ஒரு வார் ரூம்னாலே மாசத்துக்கு 10 லட்சம் செலவாகும். அது ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சு விஜய் சாருக்கு வந்து எப்பவுமே சோசியல் மீடியால வந்து
கொஞ்சம் விஜய் இப்பவே விஜய் டிவி கேஸ் சார்பாக கொஞ்சம் நிறைய இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் நிறைய இது கொஞ்சம் நல்லா ஒரு விஜய் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் ஒரு தலைவரா சுற்றுப்பயணம் செய்யறது பேசுறது அது அது நடக்கல தவிர மத்தபடி ஒரு கட்சியில் என்ன நடக்குமோ எல்லாமே நடக்குது. பட் இது எல்லாமே இந்த ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு நீங்க டிஎம்கே டிஎம்கே கம்பீட் பண்ண முடியாது. விஜயோட லீடர்ஷிப் வேல்யூ வச்சுதான் அவங்களுக்கு ஓட்டு ஓட்டு வரும். அந்த லீடர்ஷிப் வேல்யூ வந்து எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி தான் வரும் அதுக்குள்ள அந்த படங்கள்லாம் முடிச்சிடணும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இதுதான் இல்ல சினிமா ரிட்டையர் ஆக போறாருன்றதுலாம் சும்மா இது வந்து பவன் கல்யாண் வந்து 2019 எலெக்ஷன்ல நின்னாரு ஆட்சிக்கு வரல படம் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இவங்களுக்கு சினிமான்றதும் ஒரு மீடியம் அந்த மக்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு. ஒரு கமல் சார் வந்து பிக் பாஸ் யூஸ் பண்ணாரோ அவர் பிக் பாஸ்ன்றது ஓரளவுக்கு எனக்கு கிரிட்டிசம் வந்துச்சு. பட் விஜய் ஒரு பெரிய மாஸ் ஹீரோன்றதால அவர் சினிமா பெரிய மீடியம் இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து ஒரு 10 மாநாட்டில் வர அவர் இம்பாக்டோட சினிமா மூலியமா அவர் ஏற்படுத்து கரெக்ட் தான் பிரஸ் ஸோ அந்த சினிமா மூலியமாக தான் எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஒருவேளை 2026 ஆட்சிக்கு வர்றாரு 2026 ஒரு 6 மாசம் முடிஞ்சாலும் மறுபடியும் சினிமா சினிமா போற நடிச்சுட்டு 31 29 மணி திரும்ப வருவார். இப்படி தான் அவரோட ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா சினிமான்றது தான் அவருக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி அவரோட பொலிட்டிக்கலாகவும் கனெக்டடாக இருக்கிறதுக்கு ஒரு இது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஒரு படத்துக்கு. அது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அது வந்து ஒரு நார்மலான ஒரு அமௌண்ட்டு ஒரு சம்பளம் கிடையாது. இது எப்படி சொல்கிறது ஒரு பீக், ஒரு பினக்கல் பீக்கில் இருக்காரு கெரியரில். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பாலிடிக்ஸுக்கு வரதுங்கிறதே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் தான். ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து அவர் கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக தான் எடுத்து. ரிஸ்க் இல்லை, அவர் வந்து சினிமாவில் உச்சபட்ச ஆர்டிஸ்ட் இஸ் நம்பர் 1 பொசிஷன் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் பேன் இண்டியா ஹீரோலாம் அப்படி இல்லை ஆசைப்படுற ஆக்டர் கிடையாது. தமிழ்ல தான் நடிப்பேன், தமிழ் தான் இதுல நம்பர் 1 பொசிஷன் அவருக்கு வந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்ன இந்த இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் வச்சு என்ன அடுத்து கடுத்து போட்டு பாலிடிக்ஸ் ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு வந்து இது வரைக்குமே ஒரு நல்ல பார்த்து பார்த்து இஸ் மெஷரிங் ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்றேன். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அப்படி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வாயிலிருந்து வருது வரல. அவர் ஸ்டாண்டு எடுக்கல. இன்னும் சொல்ல போனா சீமான் தான் விஜய் கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காது. விஜய் இதுவரை நான் யாருடன் பேசிட்டு இருக்கேன், இவரோட கூட்டணி பேசிட்டு இருக்கேன் இல்ல இவங்களோட பேசிட்டு இருக்கேன் எதுவுமே சொல்லல. ஆனா சீமான் பத்தி சொன்ன ஒரு கேள்வி என்னன்னா, உண்மையிலே சீமான் சார் வந்து அவர்கள் வந்து இப்போது விஜய் அவர்களோட கட்சி அவர் பாலிடிக்ஸ் என்டர் ஆனோன்னு அவர் தன்னோட இடம் போயிருமேங்கிற பயத்துல இருக்காரு அவரு நிச்சயமா. ஸோ அதனாலதான் வந்து கூட்டணி, நான் யாரோடய கூட்டணி இல்லைன்னு சொல்லி தான் வந்து இவ்வளோ நாள் வந்து தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காரு. அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாராட்டத்துக்குரிய விஷயம் தான். ஸோ இவ்வளோ ஒரு ஒரு பர்சன்டேஜும் ஒவ்வொரு இதுக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு அவருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். ஸோ இதெல்லாம் வந்து டக்குனு இப்போ விஜய்ங்கிற உச்ச நட்சத்திரம் அரசியல் உள்ள வந்ததுக்கப்புறம் அவரோட பர்சன்டேஜ் வந்து அடி வாங்கிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல அதான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நிச்சயமா அந்த ஒரு அச்சம் அவருக்கு இருக்கிறதுனால தான் விஜயோட பலம் என்னன்னு தெரியாம கூட்டணி போனேன் சொல்றேன். விஜய் அவரை நான் பேசிட்டு இருக்கேன், என் கூட தமிழ் பேசிட்டு இருக்கான்னு சொல்ற. நாளைக்கு விஜய் வந்து நல்லா பேசவே இல்லையாங்க யாரோட பேசலன்னு சொன்னா இவரோட கால்ட் காட்டிங்க எடுத்து காட்ட முடியும். அதான் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து அவர் வந்து அவர் மாநாட பத்தி இவர் பேசுறாரு. இதுவே கூட விஜயோட ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். இங்க சீமானுடன் கூட்டணி வைக்கலாம், அதிமுக கூட்டணி வைக்கலான்ற ஒரு டாக்க வந்து அவரோட ஆதரவாளர் மூலியமா கசி ஊட்டிட்டே இருக்காரு. இஸ் மேக்கிங் கீப் பீப்புள் கெஸ்ஸிங். ஆனா அவரு நானும் சென்னைகளில் பல இடங்கள்ல பார்க்கும்போது ஸ்லம்ஸ் எல்லாம் நல்ல விஜய்க்கு போயவே அந்த போஸ்டர்ஸ் அந்த டிவிக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அடித்தட்டு மக்கள்ல ஒரு வரவேற்பு இருக்கு விஜய். அதை சேனலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தா நிச்சயமா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா 2026 வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கு இப்போ டைம். ஸோ இப்போ வந்து அவர் வந்து கட்சி இப்போ தீவிரமான பாலிடிக்ஸ்ல வந்து இறங்கிட்டாரு. ஸோ நீங்க அவர் இறங்கல, அவர் கட்சி பேருன்னு சொல்லி அந்த கட்சி ஆக்டிவா இப்போ மாநாடு வேலை நடந்துச்சுன்னா அவ்வளோ இறங்கிட்டாரு. இப்போ விஜயகாந்த் சார் வந்து 2005 வந்து செப்டம்பர்ல மாநாடு நடத்தினாரு. அது மாநாடு அதுதான் தெரியும். மாநாடு போது அவர் அடுத்த ஒரு வருஷத்து எலெக்ஷன்ல சந்திச்சாரு, ஒரு பர்சன்டேஜ். ஸோ இப்போ விஜய் சார் வந்து அவ்வளோதான். இப்போ ஒன்ஸ் நீங்க மாநாடு நடத்திட்டா அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் மாநாடு மாநாடு நடத்தி மாநாடுல அவர் என்ன பேசுறாரு, யாருக்கு எதிரான அரசியல் எடுக்கிறாரு, யாருக்கு எதிரானா அவர் வந்து அவரோட நிலைப்பாடு என்னன்னா எந்த கூட்டணியோடு இல்லாம தனியா சந்திக்கிறது தான் அவரோட பிளானா இருக்கும் தனியா தேர்தல. சோ அவர் கண்டிப்பா திராவிட கட்சிகள் எதிர்க்க செய்வாரு. மதசார்பற்ற ஒரு கட்சியா இருக்கணும் தான் தன்னை நினைப்பாரு. சோ அதனால வந்து எல்லாரையும் எதிர்ப்பாரு. ஆனா அவர் என்ன பேச போறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும், அது வேற விஷயம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் கூட்டணி வைக்க நினைக்கிறீங்க, தனியா சந்திக்கணுமா இல்ல சரியா சந்திச்சா வந்து அவரோட பர்சன்டேஜ் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சோ உங்களுக்கு வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் எல்லாம் நீங்க வந்து எப்படின்னு அனலைஸ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இவ்வளவு தொகுதியில இவ்வளவு கேஸ்ட் ஓட்டு இருக்கு, இவ்வளவு கட்சி ஓட்டு இருக்கு, அப்புறம் பொதுமக்கள் ஓட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு அசம்ஷனா
விஜய் சார் வந்து தனியா நின்னா வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இப்ப வந்து விஜய் சார் பெரிய சேலஞ்சு 234 தொகுதி கேண்டிடேட் கண்டுபிடிச்சு போடுறது ஒண்ணு, அதுவே ஒரு பெரிய சவால், அதுவே பெரிய பெரிய விஷயம். அப்படி செய்யும் பட்சத்தில் கமல்ஹாசன் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து லோக்சபால வந்திருந்தார், அதுலேயே 4% இதே சட்டமன்றத்துல இருந்தா இதோட அதிகமா எடுத்துக்கலாம். இவரு எடுத்த சட்டமன்றம் தன்னை சிஎம் கேண்டிடேட் சொல்லி ஒரு எடுக்க போட்டுறதால இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எதிர்கட்சிகள் பிரிந்திருக்க சூழ்நிலையில உறுதியா 8% மேல எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை பெரிய எதிர்கட்சி பெரிய கூட்டணி அமைச்சு அதிமுக பாஜக அவங்க எல்லாம் பெரிய கூட்டணி அமைச்சிட்டு திமுக அதிமுக கடுமையான போட்டின்ற மாதிரி சொல்லுறது, அப்ப வந்து ஏடிஎம்கே கூட்டணி வச்சாலும் இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. இவர் கூட்டணி போனாருன்னா இவர் பெருசா ஒரு இதே கிடையாது. அப்ப அந்த 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 மூமெண்ட்ல அந்த கூட்டணி வைக்கிறதுக்காக என்ன லாபம் கிடைக்குமே, கிரெடிபிலிட்டியே எல்லாம் போயிடும். இவர் போய் அவர் தனியா நின்று தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் தான் இறங்கி வந்து முதல் தேர்தலை சந்திப்பாரு. பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடு அவர் வந்து ஒரு தேர்தல் பெருசா ஓட்டு எடுக்கல, அந்த ஓட்டை காமிச்ச அப்புறம் தான் போய் போனாரு. இவர் அது ஓட்டே காட்டாம போயிட்டு கூட்டணி போனாருன்னா இவரோட கிரெடிபிலிட்டி தான் மோசமா முடியும். அதனால வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு சீமான அண்ணன் சொல்ற மாதிரியும் அவர் வந்து அந்த கூட்டணி எவ்வளவு தூரம் வந்து நாம் தமிழோட வைப்பாருன்னு தெரியல, ஆனா முதல் தேர்தலை பொறுத்தவரைக்கும் தனியா தான் சந்திப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, தனியா சந்திக்க தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல அவர் எங்க போட்டியிட போறாருன்றதும் நம்ம ரொம்ப ஆர்வம் பார்க்கணும். உண்மையிலேயே வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக சரி அண்ணா திமுக சரி சட்டமன்றத்தில் ஒரு 30% மேல வாக்கு பர்சன்டேஜ் வச்சிருக்கவங்க. ஸோ அவங்களை எதிர்க்கணும் அதை ஜெயிக்கணுங்கிறது ஒரு மிக ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, ஒரு மம்மூத் டாஸ்க் அது. ஸோ அதனால் வந்து அதை பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையை விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் தான். ஏன்னா டக்கு டக்குன்னு இவ்வளோ ஒரு ஒரு நம்பர் ஒன் ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது ஒரு மார்க்கெட் குறையும் போது எல்லாருமே அரசியலுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு வயசானதுக்கப்புறம் அரசியலுக்கு வருவாங்க, எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா 50 வயசு தான் ஆகுது, உச்ச நட்சத்திரம் ஒரு பீக்கில் இருக்கிற டைமில் வந்து இதெல்லாம் வேண்டாம், அதை விட்டு நான் வந்து மக்கள் பணியில் வரேன், அரசியலில் ஈடுபடுறேங்கிறது எனக்கு தெரிஞ்சு பவன் கல்யாண் பண்ணாரு. ஆனாலும் அவர் வந்து சினிமா ரிட்டையர்மெண்ட்ங்கிறத சொல்லவே இல்லை, அவர் சினிமா நடிச்சு தான் இருந்தார். அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிருந்தார். இவர் இல்லை, நான் டோட்டலாகவே வந்து சினிமா குவிட் பண்ணிட்டு நான் அரசியலுக்கு போறேங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதான் சொல்றேன், சினிமா ரிட்டையர்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சினிமா சொல்றீங்க, சும்மா இப்ப நம்ம ஒரு அந்த அந்த எலெக்ஷனுக்காக இது ஒரு விமர்சனம் வரும் அவர் மேல. இவர் வந்து நாளைக்கு வந்து இப்ப படம் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் சினிமா நடிக்க போயிடுவாரு, இந்த கமல்ஹாசன் மேல அந்த எலெக்ஷன் வந்து அவர் தேர்தல் முடிஞ்ச பிக் பாஸ் ஷூட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அந்த பிக் பாஸ்ன்றதே கமலை ஓரளவுக்கு பொதுமக்கள்கிட்ட கனெக்டடா வச்சிருந்துச்சு, அது புரியல. பட் ஸோ இவங்க வந்து பொலிட்டிக்ஸ்ல பெருசா கமிட்டடா இருக்கல இருக்க மாட்டாங்கன்ற காட்டுறது எதிர்கட்சிக்கு சொல்லுவாங்க. நான் கமிட்டடா இருக்கேன்றதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்றதுக்காக அவர் வந்து சினிமா விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. திரும்பவும் அப்புறம் எனக்கு வந்து கட்சி நடத்த போனா இல்ல, அதனால சினிமா நடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனாலும் யாரும் இல்ல. யாரு முதலீடு பண்ண போறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கட்சியின் முதலீடு விஜயினோட ஸ்டார்டம் தான், ஒன் மேன் ஷோ தான் அது. விஜய்க்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான். மற்றபடி இவங்க திமுக அதிமுக பண்ற அந்த முதலீடுகள் இதெல்லாம் இவங்க விசுவாசிங்க எல்லாம் அவங்களாம் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து ஒன்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, சரி, பொறுத்து பார்ப்போம். உண்மையிலேயே வந்து அவரோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி எடுத்து வைக்க போறாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போது முதல் தேர்தலே 3வது இடம் வந்துருவாராங்கிறது உங்க ரசிகர்கள்லாம் வந்து முதலமைச்சராகனு ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம கலர் நிலவரம் தெரியும், ஒரு 3வது இடம் வருவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஃபர்ஸ்ட் தேர்தலில். ஸோ அதை பொறுத்து பார்ப்போம். சி, தேங்க்யூ.